தற்போது இங்கே தென்சென்னை மாவட்ட குழு சார்பாக தீக்கதர் சந்தா ஒப்படைப்பு நடந்திருக்கிறது. தற்போது ஒப்படைத்திருக்கிற சந்தாக்களும் சேர்த்து ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிற 1300 எண்ணிக்கை சேர்க்கிற போது ஒரு மிகப்பெரும் அளவிற்கு தீக்கதர் சந்தா இயக்கம் என்பது மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விவரமாக அமைந்திருக்கிறது. இந்த சந்தா சேர்ப்பு இயக்கத்திலே தோழர்கள் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மிகச்சிறந்த முறையில் நம்முடைய பகுதி குழுக்கள் திட்டமிட்டு சந்தாதாரர்களை அணுகியிருக்கிறார்கள். தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு 400 எண்ணிக்கையிலான இந்த சந்தாதாரர்கள் முழுமையாக புதிய சந்தாதாரர்கள். அவர்களுக்கு தீக்கதர் சென்றடையக்கூடிய விதத்தில் அவர்களை கண்டறிந்து அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த சந்தாக்களை நம்முடைய தோழர்கள் பெற்றிருக்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு கம்யூனிஸ்டினுடைய கடமை என்று சொல்லுகிற போது கட்சி பத்திரிகையை படிப்பதும் கட்சி பத்திரிகையை பரவலாக மக்களிடம் கொண்டு செல்வதும் பாப்புலரைஸ் செய்கிற அந்த பணியும் ஒரு கட்சி உறுப்பினருக்கும் ஒரு பிரிக்க முடியாத கடமையாக ஒரு கம்யூனிஸ்ட் என்பதற்கான ஒரு இலக்கணமான கடமையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய கட்சி பத்திரிகையை தான் படிப்பது மட்டுமல்லாமல் பரவலாக அதை கொண்டு செல்ல வேண்டும், குறிப்பாக உழைப்பாளி வர்க்கங்களிடம் அந்த பத்திரிகையை கொண்டு சென்று ஒரு அரசியல் பிரச்சாரத்தை ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு சட்டமும் ஒரு கட்சி உறுப்பினருடைய கடமை என்பதை நாமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதாவது இந்த கருத்து என்பது ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவர் தன்னுடைய கட்சி பத்திரிகையை இடையறாது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற இந்த கருத்து என்பது சொல்லப்போனால் ஒரு 120 ஆண்டு கால வரலாறு கொண்டது. ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்டினுடைய அடையாளம், கம்யூனிஸ்டினுடைய செயல்பாடுகள், கடமைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது குறித்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள ஒரு நீண்ட விவாதம் என்பது கடந்த 100 ஆண்டினுடைய துவக்க காலத்தில் மிக ஆழமாக மிக கூர்மையாக நடைபெற்றது. அன்றைய சமூக ஜனநாயக கட்சி என்கிற பெயரில் ரஷ்யாவிலே இயங்கிக் கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய மாநாட்டிலே ஒரு கடும் விவாதம் இதை பற்றி, ஒரு கம்யூனிஸ்ட் என்பதற்கான அடையாளம், அவருடைய கடமைகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. தோழர் லெனின் இந்த விஷயங்களை எல்லாம் அழுத்தமாக பேசுகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர், அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கிற வருமானத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கட்சிக்கு அளிக்க வேண்டும், லெவி அளிக்க வேண்டும், அது அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வை காட்டுகிறது. கட்சிக்கான அர்ப்பணிப்பு உணர்வு மட்டுமல்ல, கட்சி மேற்கொண்டிருக்கிற அந்த லட்சியத்துக்கான அர்ப்பணிப்பு உணர்வாக அந்த லெவி இருக்கிறது. அதே போன்று அவர் வெகு மக்களை திரட்டுகிற அந்த பணியில் ஈடுபட வேண்டும். ஒரு கம்யூனிஸ்ட் தான் வசிக்கிற குடியிருப்பிலோ அல்லது வேலை தளத்திலோ தொழில், அந்த வேலை தளத்தில் இருக்கக்கூடிய சக மக்களை, சக வர்க்க தோழர்களை அணிதிரட்டக்கூடிய அந்த பணியை அவர் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் வெகுஜன அமைப்பில் உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்படுகிறது. எனவே அதையொட்டித்தான் இந்த கட்சி பத்திரிகையை கட்டாயமாக அவர் படிப்பதும் அதை பாப்புலரை செய்வதும் என்கிற கருத்தெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு இப்போ நாம் இதெல்லாம் அந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற போது இதில் என்ன பெரிய விவாதம் இருக்கிறது? உண்மையில் சொல்ல போனால் கடுமையான சண்டை நடந்திருக்கிறது அந்த மாநாட்டில். இதில் கட்சியே பிளவுபடக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. கட்சியினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், பிளவை தவிர்க்க வேண்டும் என்று லெனின் நினைத்திருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்றைக்கு இருந்திருக்காது. ஆனால்
கட்சியே பிளவுபட்டாலும் சரி, இந்த அடிப்படை கடமைகளை ஒரு கம்யூனிஸ்ட் உறுப்பினர் நிறைவேற்ற வேண்டும், அதில் எந்த விதமான சமரசமும் இல்லை என்று சொல்லித்தான் போல்ஷிவிக்கிகள் மென்ஷிவிக்கிகள் என்கிற அந்த பிளவு என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில், ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உருவாச்சு. அந்த பிளவுக்கு காரணமாக இருந்த அந்த கருத்துக்கள் அத்தனையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஸ்தாபன கோட்பாடுகளாக மாறி பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதை இங்கே எடுத்துச் சொல்வதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், தேர்தலில் தோல்வி கிடைக்கலாம், முன்னேற்றம் இருக்கலாம், பின்னேற்றம் இருக்கலாம். ஆனால் எந்த சூழலிலும் இந்த கோட்பாடுகளில் எவ்விதமான சமரசமும் இருக்கக்கூடாது என்பதுதான் தெரியும். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் அந்த கடமையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த விவாதங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய விவாதங்கள், கட்சி பத்திரிகை பற்றிய அந்த உணர்வு அத்தனையும் உள்வாங்கிய தலைவராக நம்முடைய தலைவர் தோழர் என் சங்கரையா அவர்கள் விளங்கினார்கள் என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். தோழர் நரசிம்மன் அதைத்தான் விளக்கினார். பத்திரிகை, நாமும் பல பத்திரிகைலாம் படிக்கணும்னு ஆர்வமாக தான் இருக்கு. ஆனால் அவருடைய ஆர்வம் என்பது புரட்சிகர ஆர்வம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இப்படிப்பட்ட கடமைகள் என்பது மிக முக்கியமானது என்கிற அந்த புரட்சிகர முக்கியத்துவத்தை உணர்வோடு அவர் பத்திரிகையை படிப்பதை தோழர் நரசிம்மன் அவர்களும் தோழர் சந்திரசேகர் அவர்களும் நினைவுபடுத்தினார்கள். அந்த உணர்வை நாம் உள்வாங்க வேண்டும், அது தொடரப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இன்றைக்கு சந்தா சேர்ப்பு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற தோழர்கள் வெறும் தீக்கதற்கான சந்தாதாரர்களை சேர்க்கிற, சந்தா பணத்தை வாங்குகிற அந்த கடமை மட்டும் அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சந்தா சேர்ப்பு பணி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சிகர பணி என்கிற வகையிலே ஒரு பாராட்டத்தக்க பணியாக அமைந்திருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்டினுடைய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எனவே அந்த வகையில் ஒரு 2000 என்கிற அந்த எண்ணிக்கை, அந்த இலக்கை நோக்கி இது தோழர் என்ன சவர்கள் வலியுறுத்தியது. சென்னை போன்று இருக்கக்கூடிய நகரங்களில் அதிகமான அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான பத்திரிகைகள் செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் நாம் அந்த இலக்கை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தென்சென்னை மாவட்டம் பல இயக்கங்களில் முன்னணி பங்கு வகிக்கிறது. மக்களை திரட்டுகிற அந்த இயக்கங்கள் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமாக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளில் தென்சென்னை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ச்சியாக மிக அழுத்தமாக தலையிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மை பிரச்சனைக்காக நடத்தப்பட்ட ஒரு மகத்தான மாநாடு, மெஸ் அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட மாநாடு, தமிழகத்திலே வேலையின்மை என்கிற அந்த அஜெண்டாவை முன்னுக்கு கொண்டு வந்த அந்த மாநாடாக அமைந்தது. அந்த வகையிலே இந்த தீக்கதிர் சந்தா சேர்ப்பிலும் கூட தென்சென்னை ஒரு தனி முத்திரை பதித்திருக்கிறது என்பதை கட்சியினுடைய மாநில குழு சார்பாக மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்த தோழர் என்எஸ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தோழர்கள் ஏராளமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் பல விஷயங்களில், இப்போ கூட பல பேரவை கூட்டங்கள் மற்றதெல்லாம் நடக்கிற போது அவருடைய நினைவு வரும். அவர் பற்றிய ஒரு விஷயத்தை பல வகையில் நாம் வந்து நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறோம். அவர் வந்து 1947 விடுதலை கிடைப்பதற்கு முன்பு இந்திய விடுதலைக்காக போராடிய போராட்டங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாமும் படித்து கொண்டிருக்கிறோம். 9 வயதில் தூத்துக்குடியில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதை எதிர்த்து கண்டித்து ஒரு பெரிய பேரணி நடக்கிற போது தமிழா இந்தியா முழுக்க நடந்தது. ஒரு மிக பெரும் உணர்வு கொந்தளிப்போடு இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இயக்கம் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அந்த தினத்தின் போது தூத்துக்குடியிலே அந்த ஊர்வலம் போகிற போது யாருமே கூப்பிடல, யாரும் திரட்டலை. தோழர் என்எஸ் அவர்கள் அந்த 9 வயதில் அந்த பேரணியிலே கலந்து கொண்டார். அதே போன்று அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிற போது அங்கேயும் விடுதலை போராட்ட அந்த பிரச்சாரத்தையும் போராட்டங்களையும் நடத்தி அதனால் பழிவாங்கப்பட்டார். தனது பட்டப்படிப்பு முடிக்க முடியாமல் போகிற அந்த நிலைமை வந்தபோதும் கூட தொடர்ச்சியாக அவர்
அந்த விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டு போராட்டங்களை நடத்தினார். விடுதலை கிடைக்கிற அன்றைக்கு சிறையிலிருந்து வெளியே வருகிற போது ஒரு நீண்ட காலம் சிறையில் இருந்ததுனால உடனடியாக குடும்பத்தாரை சந்திக்க வேண்டும் என்கிற தூண்டுதல் தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாகி அன்றைக்கு விடுதலை போராட்ட அந்த கொண்டாட்டங்கள்ல அன்றைக்கு மதுரையில அவர் கலந்து கொண்டிருக்கிறார். விடுதலைக்கு பிறகு 1947 பிறகும் அவருடைய போராட்ட வாழ்க்கை தொடர்கிறது. ஆனால் ஏராளமான விவரங்களை சொல்ல முடியும், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அவர் விடுதலைக்கு முன்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்திய நாட்டை ஒரு பொன்னான நாடாக, ஒரு வளமிக்க நாடாக, இந்த நாட்டில் வசிக்கிற அத்துணை மக்களுக்கும் அத்துணையும் கிடைக்கிற ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். ஏகாதிபத்தியத்திலிருந்து முழுமையான விடுதலை, பரிபூர்ண சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர் என்ன சொல்லிட்ட அந்த கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு போராடினார்கள். விடுதலைக்கு பிறகும் பொருளாதார பிடியிலே ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த பிடி அகலாமல் தொடர்ந்து நீடிக்கிற போது அரசியல் சுதந்திரம் கிடைக்கிறது, பொருளாதார சுயாதிபத்தியம் என்பது கிடைக்கவில்லை. தொடர்ந்து பொருளாதாரத்திலே பன்னாட்டு மூலதனத்தினுடைய பிடி, அதனுடைய சுரண்டல் தொடர்கிறது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அந்த லட்சியத்தோடு இணைந்ததாக அன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அந்த சக்திகளையும் எதிர்ப்பது 1947 முன்ன ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை லட்சியமாக கொண்டு அவரது வாழ்க்கை அமைந்தது. அதற்கு பிறகு ஏகாதிபத்திய எதிர்ப்போடு இணைந்து பெருமுதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அந்த சக்திகளையும் ஒழிக்க வேண்டும், அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற வகையில அவருடைய விடுதலைக்கு பிறகான வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சி நிரல், அதாவது லட்சியம் என்பது கம்யூனிசம், மார்க்சிய லட்சியம், இந்தியாவிலே சோசியலிசம், இது லட்சியம். இந்தியாவிலே புரட்சி, இந்தியாவிலே ஒரு பாட்டாளி வர்க்க அதிகாரம், பாட்டாளி வர்க்க அரசு, மக்கள் ஜனநாயக அரசு அமைவது என்பது அவருடைய வாழ்நாள் நிகழ்ச்சி நிரலாக அமைந்தது. அது அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல், இயக்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல். எனவே அவர் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தார். அந்த புரட்சிகரமான அந்த உணர்வுகள் தான் கடைசி வரைக்கும் தீக்கதரை படிப்பதுங்கிறது இந்த உணர்விலிருந்து வருகிறது. அந்த புரட்சிகர உணர்விலிருந்து, அந்த புரட்சிகர கடமை நிகழ்ச்சி நிரல், மக்கள் ஜனநாயக அரசு என்கிற அந்த நிகழ்ச்சி நிரல், அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த தூண்டுதல் தான் அவர் தீக்கதர் படிப்பதற்கும் கடைசியாக, கடைசி மூச்சு இருக்கிறவரை தீக்கதர் படிக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதலோடு இருந்ததற்கு அடிப்படை காரணம் இது. எனவே அந்த நிகழ்ச்சி நிரலோடு அவர் கடைசி வரை வாழ்ந்து வந்தாருங்கிறத நாம பார்க்க வேண்டியது. எனவே இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த நிகழ்ச்சி நிரலை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், நிச்சயமாக அதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவர் தமிழகத்திலே செல்லாத இடம் அல்ல, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மைய கடமையாக இந்த நிகழ்ச்சி நிரலை வலியுறுத்தியது தான். அது வந்து பெண்கள் மாநாடுகளில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள், வாலிபர் மாநாடுகளில் பேசியிருக்கக்கூடிய அத்தனை பேச்சுக்களும், அதே போன்று அவர் வந்து பல இயக்கங்களை கட்டுவதற்கு அவர் கொடுத்திருக்கிற அறிவுரைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடமை, இந்த நிகழ்ச்சி நிரலை, இந்த அஜெண்டாவை முன்னோக்கியதாகத்தான் அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நிச்சயமாக அதை நாம் முன்னெடுத்து செல்லும் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த நிகழ்ச்சி நிரலை, இயக்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சி நிரலாக அதை கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவிலே ஒரு மக்கள் ஜனநாயக அரசு அமைப்பது என்பதை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப இன்றைய சூழல்ல அது ஒன்றும் ராஜபாட்டை இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கள் ஜனநாயக அரசு அமைக்கிற, தொழிலாளி விவசாயிகள் வர்க்க கூட்டணி அமைத்து அதிகாரத்துக்கு வருகிற அந்த நிகழ்ச்சி நிரல் என்பது ஒரு சுலபமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு கடமையாக அமையவில்லை. அதற்கு கடுமையாக பணியாற்ற வேண்டி இருக்கிறது, வர்க்கங்களை திரட்ட வேண்டி இருக்கிறது. அதை நாம் செய்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளையும் நாம் உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து 18 தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி தலைமையிலான மோடி அரசாங்கம், மோடி அரசாங்கம் சொல்லியிருந்தோம், அது மோடி அரசாங்கம் கிடையாது, இப்போ என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னாக்கா கூட இருக்கிற சில பேருனுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னாக்கா மோடி காலி ஆகிடுவார். எனவே அவரே அதை உணர்ந்திருக்கிறார். எனவே மோடி அரசாங்கம் அல்ல, இது வந்து அந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பாக சந்தர்ப்பவாத இந்த பீகார்ல இருக்கக்கூடிய
ஐக்கிய ஜனதா தளமும் ஆந்திராவினுடைய அந்த தெலுங்கு தேசமும் தாங்கி பிடிக்கிற ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் பல பத்திரிகையாளர்கள் பல ஆய்வாளர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே மோடி சென்ற மோடி முன்னெடுத்த அந்த பணிகளை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக இப்ப செய்ய முடியாது. ஏன்னாக்கா வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அவர் இருக்கிறதுனால அவ்வளவு வேகமா போக முடியாது அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்காங்க. அது என்னங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல நீங்க ஒரு பத்திரிகையில கூட இப்ப கூட சமீபத்தில் ஒரு முன்னணி பத்திரிகையில எழுதியிருந்தாங்க, ராஜ்யசபாவில் அவர் பேசினதும் பாராளுமன்றத்தில் அவர் பேசினதும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஏற்கனவே அவர் பேசுவதெல்லாம் தன்னை பற்றி தான் பேசுவார், தன்னை பற்றி தம்பட்டு அடிப்பார், இப்படியெல்லாம் பேசுவார். ஒரு கடுமையான வெறி பேச்சு இருக்கும், வெறுப்பு அரசியல் இருக்கும், முழுக்க முழுக்க அவர் ரத்தத்தில் ஊறிய அந்த விஷயங்களெல்லாம் வகுப்புவாத விஷயங்களெல்லாம் வெளியில் வரும். இப்போ பேசுகிற போது அப்படி இல்லை அப்படின்னு அது ஆய்வாளர்கள் அவர் பேச்சை ஆய்வு செய்து பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஆய்வு செய்து இதுக்குன்னு இருக்காங்க நிறைய பேர் ஆய்வு செய்து அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்ன விஷயம்னாக்க அது உண்மைதான். அதாவது 240 எண்ணிக்கை என்பது இருக்கிற போது அறுதி பெரும்பான்மை அவருக்கு கிடைக்காத போது அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காத சூழலில் அது ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பிஜேபிக்கு என்று இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் என்பது வேற வந்த நிகழ்ச்சி நிரலாக இல்லை, அது இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரத்தை இந்தியாவில் அமைப்பதுங்கிற அந்த நிகழ்ச்சி நிரல் தான் அவர்களுக்கான நிகழ்ச்சி நிரல். ஆனால் இந்த நிகழ்ச்சி நிரலை பொறுத்த அளவில் அவர்கள் வந்து கைவிட்டு இல்லை, ஆர்எஸ்எஸ் தனது நிகழ்ச்சி நிரலை கைவிடாது. ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டம் நடக்கிற போது ஒரு கூட்டம் தேர்தலுக்கு பிறகு நடத்தினாங்க, அந்த கூட்டம் நடக்கிற போது அந்த தலைவர் வந்து பேசினார், பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சேவகர்கள் ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது அவர் சொன்னதுங்கிறது மோடியே. எனவே இப்படிலாம் பேசினார், ஆணவத்தோடு நடந்துக்காதீங்க, ஆணவத்தோடு பேசாதீங்க அப்படின்றது. அதே போல் இன்னொருத்தர் பேசுகிற போது கடுமையான களப்பணியை ஆற்ற வேண்டும், சும்மா சக சமூக ஊடகங்களில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு பதிவுகளை மட்டும் செய்வதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெற முடியாது, அதனால் வந்து களப்பணி ஆற்றுங்கள். இன்னொருத்தர் இப்படியாக அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பல பேர் ஏதோ பிஜேபியை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஏதோ ஆர்எஸ்எஸ்க்குள்ளே குத்துவிட்டு நடக்கிற மாதிரி ஒரு தன்மையோடு அந்த கூட்டம் என்பது ரிவ்யூ மீட்டிங் அது அந்த கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இலக்கிலிருந்து தவறிடக்கூடாது, இலக்கை நோக்கியதாகத்தான் இருக்கு. தனிநபரை வைத்திருக்காது, தனிநபரை தூக்கி பிடிக்காத இலக்கு, அவங்களுடைய இலக்கு எதுனாக்கா இந்து ராஷ். அதுக்காக ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே நடந்திருக்கிற மோடி அமித்ஷா கூட்டணி செய்திருக்கிற வியூகங்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் இதெல்லாம் சரி செய்து அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதில் தான் இந்த ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பரிசீலனை நடத்தியிருக்கிறது. எனவே அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்லிருந்து அவங்க ஒன்றும் விலகல், எப்படி செய்வது எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற முறையில் என்ன சில நடைமுறைகளில் பாணியில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் அதை நோக்கித்தான் அவர்கள் நடைபோடுவார்கள், அதை நோக்கித்தான் அவர்கள் செல்வார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 2019 37 வாக்கு சதவீதம் அவர்களுக்கு, 2024 36 சம்திங், 1% தான் குறைஞ்சிருக்கு. எனவே இதிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கும் பாஜக ஆதரவு தளம் என்பது இன்டாக்டாக உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆதரவு தளம் என்று சொல்லுகிற போது அந்த வாக்குகளை எல்லாம் கணக்கு பண்ணி அந்த ஆதரவு தளம் அப்படின்னு நாம் பொதுவாக சொல்கிறோம், அதிலே ஆபத்தான பகுதியில் இருக்கிறது. அதுதான் முழுக்க முழுக்க இந்து அடையாளம் கெட்டிப்படப்பட்டு கெட்டியாக அந்த இந்து அடையாளம் உறுதியோடு சிறுபான்மை எதிர்ப்பு என்பதை அவர்கள் வந்து வெறித்தனமாக பின்பற்றுகிற அப்படிப்பட்ட கூட்டம், அது பொதுமக்கள் மத்தியிலேயும் வாக்காளர்கள் மத்தியிலேயும் ஒரு பகுதி அந்த இந்துத்துவ மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய பகுதியினர் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்கள் அந்த நிகழ்ச்சி நிரலில் நிச்சயமாக முன்னெடுத்து செல்வார்கள், கம்யூனல் அஜெண்டா என்பது முன்னெடுத்து செல்லப்படும். அதே போன்று இன்னொரு பக்கம் வெண்ணக்கா அங்கே நடக்கிற சில விஷயங்கள் வகுப்பாத நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்கிற போது அவங்க நடத்துகிற சில தன்மையில்
பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்ட நிகழ்ச்சிகள் சில முணுமுணுப்புகளை சொல்லலாம், வெளிப்படுத்தலாம். ஆனால் இதில் அவர்கள் செல்வார்கள். அதே போன்று கார்ப்பரேட் ஆதரவு, கார்ப்பரேட் நலனை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கையிலும் அவர்கள் நிச்சயமாக முன்னெடுத்து செல்வார்கள். அதில் பெரிய முணுமுணுப்புலாம் வராது. அதானி அம்பானுடைய சொத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய மூலதன நெருக்கத்துக்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பெரிய ஆட்சேபனை எல்லாம் இருக்காது. சந்திரபாபு நாயுடுக்கு ஆட்சேபனை இருக்காது, நிதிஷ்குமாருக்கு ஆட்சேபனை இருக்காது. ஏன்னா இந்த மாநில கட்சிகளாக இருந்தாலும் கூட என்ன மாநில கட்சிகள் என்கிற முறையில் அந்த மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய தொகை அதெல்லாம் குறைக்கிறது போகிறது அப்படிங்கிறதுல வேணா அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாமே தவிர, இந்த கார்ப்பரேட் அஜெண்டாவை முன்னெடுத்து செல்கிற அதில் பெரிய கருத்து வேறுபாடு கூட்ட நிகழ்ச்சிகளுக்குள்ளே வராது. எனவே இந்த வகுப்புவாத கார்ப்பரேட் நிகழ்ச்சி நிரலை நிச்சயமாக இவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அதே போன்று இந்து ஆதரவான மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியும் அவர்கள் செய்வார்கள் என்கிற அந்த உண்மையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வருகிற காலத்தில் இந்துத்வா நிகழ்ச்சி நிரலை எதிர்த்த அந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக நாம் அமலாக்க வேண்டிய அவசியம் நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்துத்வா கார்ப்பரேட் நிகழ்ச்சி நிரலுக்கு மாற்று என்பது இடது மாற்று, புரட்சிகர மாற்று. தொடர் என்ன வாழ்நாள் முழுவதும் முன்னெடுத்து சென்ற அந்த மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த வர்க்க நலன் சார்ந்த அந்த மாற்று, அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதை மாற்றாக முன்னெடுக்க வேண்டும். நம்முடைய வர்க்கங்களிடம் அந்த மாற்றினை கொண்டு செல்ல வேண்டும். வர்க்கங்களிடம் மதச்சார்பின்மை, இறையாண்மை, ஜனநாயகம் இந்த குறிக்கோள்களை இந்த நெறிமுறைகளை மக்களிடம் வர்க்கங்களிடம் எடுத்து சென்று இதற்கு மாற்றாக இடது மாற்றை முன்வைக்க வேண்டும். எனவே அந்த வர்க்கங்களை திரட்டுகிற இடது மாற்று அடிப்படையில் வர்க்கங்களை திரட்டுகிற அந்த பணி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த முடிவுகளுக்கு பிறகு நமக்கு அந்த கடமை என்பது மேலும் மேலும் மிக முக்கியமானதாக, மேலும் மேலும் அழுத்தமாக நடைபோட வேண்டிய பாதையாக அமைந்திருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 வந்திருக்கிறதுங்கிறது உண்மையிலே இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபியினுடைய அந்த அரசாங்கத்திற்கு மோடிக்கு அசுர பலம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதில் தமிழ்நாடும் ஒரு பெரிய பங்கினை ஆற்றி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரும் பணி ஆற்றி இருக்கிறார்கள். இந்த பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம், இந்துத்வா எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது அதுவும் குறிப்பாக கருத்தியல் தளத்தில் கூடுதலான பிரச்சாரம் தமிழகத்தில் நடந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பிஜேபி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சாதகமான விஷயம். நிச்சயமாக அது தமிழகத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பு என்பது எடுபட்டிருக்கிறது. ஆனால் மாற்று என்ன, மாற்றுன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் மக்களை கவரவில்லை. சில நலத்திட்டங்கள் கவர்ந்திருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அதெல்லாம் வந்து நீர்க்குமிழி போன்றது. உறுதியான மாற்று மக்களிடம் முன்வைக்க வேண்டும். அவர்கள் மனங்களை ஈர்க்கக்கூடிய அந்த மாற்று முன்வைக்கப்பட்டால்தான் அது வந்து பாஜக இந்துத்வா நிகழ்ச்சி நிரலை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாகவும், தமிழகத்திலேயும் கூட அந்த இந்துத்வா நிகழ்ச்சி நிரலை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை நம்மால் ஏற்படுத்த முடியும். எனவே அதற்கும் இடது மாற்று தான். கடந்த பல பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்த திராவிட இயக்கங்கள் சிலவற்றை செய்திருந்தாலும், சமூக சீர்திருத்த சில நெறிமுறைகளை முன்னெடுத்து செல்கிற அந்த நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. அதே போன்று பெரியார் காலத்திலிருந்து அந்த பகுத்தறிவு கொள்கை என்பது இன்றைக்கு பல வகையில் சமரசங்கள் செய்யப்பட்டாலும் கூட இன்னும் மக்கள் மனதில் ஒரு முற்போக்கு உணர்வுகளை அது விதைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார தளத்தில் இன்னும் கூட மக்களை மாற்று பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஈர்க்கக்கூடிய தத்துவம் என்பது தமிழகத்தில் வரல. எனவே மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாற்று பாதையாக அது அமையும். எனவே அந்த பணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியதுங்கிறது, இப்போ நிலச்சீர்திருத்தம் நிறைவேற்றப்படலை, 50 ஆண்டு காலமாக நிறைவேற்றாத பணியாக, நிறைவேற்றாத ஒரு முக்கிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயும் கூட
சமூக பொருளாதார தளத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது இல்லை. பல ஆய்வுகள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கும் கூட சாதி மறுப்பு திருமணம் குறைவாக நடக்கிற ஒரு மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று உண்டு. புள்ளி விவரம் ஆச்சரியமாக பல பேருக்கு இருக்கிறது. ஏன்னா இங்கே பெரியார் பிறந்தம்மன் மற்றதெல்லாம் சொல்கிற போது சாதி மறுப்பு திருமணம் என்று சொன்னால் அது குறைவாக எண்ணிக்கை குறைவாக நடப்பதும், அதே போன்று சாதி மறுப்பு திருமணம் என்று நடக்கிற போது அதற்கு மிக மோசமான எதிர்ப்பு வருவதும், கூலிப்படைகளை வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த அவ்வளவு கொடூரமான எதிர்வினையும் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது, இன்றைக்கு வந்து நிச்சயமாக கடந்து வந்த பாதையில் சில சாதகமான அம்சங்கள் இருக்கலாம், ஆனால் இனி எதிர்கால பாதைங்கிறது ஒரு இடது மாற்றை முன்வைக்கிற பாதையாகத்தான் இருக்கு. சமத்துவம், மனிதர்களுக்குள் சமத்துவம், அதே போன்று பொருளாதாரத்தில் அனைத்து மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மாற்று பொருளாதார கொள்கையில் இந்த வகையில் தமிழ்நாட்டிலேயும் இந்த பணியை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த இடது மாற்றை முன்னிறுத்தக்கூடிய அந்த பணியை நாம் செய்ய வேண்டும், வர்க்கங்களை திரட்ட வேண்டும், அந்த இடது மாற்று கொள்கைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு இதழாக தீக்கதிர் இதழ் அமைந்திருக்கிறது. இதை நாம் இதை நாம் வந்து பரவலாக கொண்டு செல்வதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மாற்று பாதைக்கு மக்களை திரட்டக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் ஏராளமான கடமைகள் நம் முன்னால் இருக்கிறது. நம்முடைய கட்சி ஸ்தாபனத்தையும் விரிவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படிப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நன்றி செய்ய நன்றி 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 செய்கிறேன்.